ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாஷாக கிளான்ஸ் தமிழ் நான் உங்க ஷான் இன்னைக்கு நம்ம கிளாஷ் நேசல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா லூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டோம் அதாவது கோல்ட் லெக்ஸ் நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதை வச்சு நம்மளால் எவ்வளோ வால்ஸ் போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஹேமர் ஜாம் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் என்னோட இந்த ஹேமர் ஜாம் ஈவெண்ட்டில் நான் வந்து எஸ்எச்ஏஎன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வேறு லெவல் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் லீக் ஒன் கிட்ட போயிட்டேன் ஸோ நான் டைட்டன் லீக் போகிற மாதிரி இருந்தது அதெல்லாம் வேணாம் நான் டைட்டன் லீக்லேயே எனக்கு பெருசாக லூட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த அளவு டவுட்டாக தான் இருக்குது ஸோ நான் சாம்பியன் லீக்லேயே இருந்தலான்னு சொல்லிட்டு லீகை வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மாஸ் சாம்பியன் லீக் ஒன்லேருந்து டூ குறைக்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பார்ப்ஸை யூஸ் பண்ணி நான் பயங்கரமாக லூட் அடிச்சிட்டேன் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸாகோ டென் மினிட்ஸ் மினிட்ஸாகோ டென் மினிட்ஸ் மினிட்ஸாகோ ஃபிஃப்டின் ஆகோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் லேக்ஸ் செவன்டீன் லேக்ஸ் செவன் லேக்ஸ் இது பெருசாக மாட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் இதுவும் ஏதோ முக்கம் வாங்கிட்டு ஒன் லேக் தான் பட் இருந்தாலுமே வெறும் பார்பேரியன்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய ஹீரோஸை வச்சே நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் செவன் லேக்ஸில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு நான் பயங்கரமாக ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஃபில் வந்து பண்ணிட்டேன் ஸோ கடைசி இந்த டாக்கு வின் பண்ணல பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லூட் பயங்கரமாக ஃபுல் பண்ணிட்டேன் ஸ்டோரேஜே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லா டாக்ஸ்லையும் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய லூட் பயங்கரமாக லூட் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுது ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நான் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி லாக்ஸ் கிட்ட அதாவது கோல்ட் நெலிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்டே அடிச்சு அப்புறம் என் ஃப்ரெண்ட் அடித்ததால் ஆல்ரெடி நம்ம இதில் போட்டுருந்தால் அவர் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் கிட்ட அடிச்சு நிறைய பேர் அதில் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி லாக்ஸ் இருக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்மளாம் போட்டிங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூட் வந்து மாறினு பயங்கரமாக லூட் வருது ஸோ இன்னமும் ஹேமர் ஜாம் ஈவெண்ட் வந்து முடியறதுக்கு சிக்ஸ் டேஸ் கிட்ட இருக்குது நான் பிளான் பண்ணது இந்த ஷான் தான் அதுக்கப்புறம் நடுவில் டிசைட் பண்ணது என்னென்னா இந்த மேலே இருக்க இது வந்து போட்டுடலாம் அதாவது மேலே இருக்க ரோ மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினச்சேன் ஆனால் இப்போ கீழே இருக்கத்தையும் நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏராளமாக இந்த கீழ இருக்கத்தையும் போட்டுட்டு ஃபுல் வாலியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் நமக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக விளையாடணும் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் வீக்காக கொஞ்சம் அது இன்றைக்கும் நான் அவ்வளோ விளையாடலை பட் இருந்தாலுமே என்னால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாட வந்து முடியல ஒர்க் வந்து ஒயிட் லோட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுதான் விஷயம் பட் இருந்தாலுமே மேக்ஸிமம் அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணது இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈக்குவல் அட்லீஸ்ட் நமக்கு இவ்வளோ வால் இது இருந்தால் இவ்வளோ வால் இது இருக்கணும் அதாவது நம்ம பாதி வால் வந்து இந்த ப்ளூ வச்சுக்கலாம் மிச்சம் பாதி வால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் வால் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று நினச்சேன் இப்போ பார்க்கலாம் என்ன ரேஷியோ கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அந்த இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் வந்து பண்ணிட்டோம் ஸோ அதையும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஃபுல் வால்ஸே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இப்போதைக்கு இருக்குது ஏன்னா இன்னும் சிக்ஸ் டேஸ் இருக்குது அமெஜாமின்னு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ் அப்போது டைட்டாக விளையாடும் போதே நம்மள இவ்வளோ தான் போட முடிஞ்சு அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த கீழ் ரோ போட்டு இந்த ரெண்டு சைடே ஆச்சு கவர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஆச்சு வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வால்ஸ் முடிஞ்சோ முடிஞ்சா முடிச்சிடலாம் இன்னும் நம்ம வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக எதனா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பூஸ்ட் அடிச்சுட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டில் விளையாடலை ட்ரெயின் பண்ண நம்ம பில்டர்ஸ் எல்லாம் வந்து பில்டர் நம்பரு நம்ம ட்ரைனிங் போர்ஷன் யூஸ் பண்ணால் அதால் ஃபாஸ்ட்டாக வந்து எவ்வளோ ட்ரைனிங் தெரிஞ்சு ட்ரைனிங் போர்ஷன் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஸோ அதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போட்டுற முடியும் ஃபாஸ்ட்டாக லூட் அடித்து முடிச்சாடா இந்த ஹேமர் ஜாம் ஈவெண்ட் இது வரைக்கும் வந்ததே பெஸ்ட் ஹேமர் ஜாம் அஞ்சு ட்ரைனிங் போஷன் இருக்குது ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு லீவில் உட்காந்து அடிச்சு விட்டோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வால்ஸ் போட்டிருப்பாங்க நம்ம வந்து இந்த ஹேமர் ஜாம் ஈவெண்ட்டால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மேக்ஸ் உள்ள வால்ஸே இவ்வளோ இந்த அளவுக்கு என்னால் இந்த அளவுக்கு வந்து போட முடிஞ்சது இல்லாமல் இந்த க்ரீன் வால் வச்சிருந்தேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டுவிட்டேன் பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஹேமர் ஜாம் ஈவெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக விளையாடுனீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வால்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வால்ஸே கம்ப்ளீட் பண்ணுவோம் சரி ஒன்று ரெண்டு ஓகே மூணு இப்போக்கா இருக்கா நாலு ஓகே அஞ்சு வால் கிட்டத்தட்ட தடவை நம்மளால் வந்து போட முடியுது ஸோ அது ஸ்டோரேஜ் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பத்து வால்ஸ் வந்து போட முடியும் ஆல்ரெடி அதில் வந்து அஞ்சு வால் போட்டேன் ஸோ மறுபடியும் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வால்ஸ் கிட்டத்தட்ட டென் வால்ஸ் வா டென் வால்ஸ்ன்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம்னா நம்மளால் ஸ்டோரேஜை ஃபில் பண்ண ஃபில் பண் ஃபில் நம்மளால நம்மளா கிட்டத்தட்ட பத்து வால்ஸ் வந்து போட முடியுது இது நான் ஸ்டோரேஜை ஃபில் பண்ணி போடலான்னு தெரியாதது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரமாக நான் லீக் கம்மியாக ஆகிறதுனால எனக்கு வந்து இந்த லூட் ரொம்ப வேகிச்சு இந்த இது கொஞ்சம் ஈஸியாக அடிக்கிற மாதிரி இருந்து நீங்கள் வந்து லீகே மெயின்டைன் பண்ணணும் இதே மெயின்டெயின் பண்ணோம்னா கஷ்டம் மேபி இந்த மாதிரி பண்ணலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து டைட்டன் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அப்படியே லீக குறைச்சிக்கினே மறுபடியும் மாஸ்டர் அறிவிக்க வரலாம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டன் மறுபடியும் அடிச்சு அடிச்சு போகலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே ஒவ்வொரு ஸ்டார் எடுக்க ட்ரை பண்ணலாம் நான் ஒரு ஸ்டார் எடுக்கிறது கொஞ்சம் அதுவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது ஏன்னா வெறும் அதை மட்டும் அடிச்சிட்டே வந்துடலாமே நமக்கு லூட் அதுவே நிறைய வருது அப்படின்ற மைண்ட் செட் தான் வருது ஸோ நிறைய அடிச்சுட்டு ஒரு ஸ்டார் அடிக்கிறது பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்டடாக தோணலை சரி ஓகே நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கும் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் வால்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க மற்ற பில்டிங்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா அது எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து டேஸ் கம்மி இந்த பதினஞ்சு நாளில் பெரிய ப்ராஃபிட் வரப்போகிறதுல நீங்கள் ஒரு பில்டரே ஆச்சு கண்டிப்பாக வால்ஸ் ஒதுக்கி முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி செலக்ட் பண்ணுங்க இதே மாதிரி கிளாஸ் கிளாஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஸ் கிளாஸ் வரட்டும் கிளாஸ் பிடிக்கணும் மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டேக் கேர் டாட் அப் பாய்